கிளாத்தில் கேமிசோல் டாப் எப்படி தைக்கிறேன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டன் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பாட்டம் மடக்கி தைக்கிற 1 இன்ச் வச்சுக்குவோம். டாப் ஹைட்டு 46 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்குவோம். 3 இன்ச்சு ஸ்ட்ராஃபுக்கு விட்டுட்டு நெக்குக்கு 1.5 இன்ச் இறக்கிக்கிறோம். ஆர்ம் லைன் 8 இன்ச்சு, செஸ்ட் லைன் 8 இன்ச்சு, வெயிஸ்ட் லைன் 15 இன்ச்சு, ஹிப் லைன் 21.5. 3 லைனையும் மார்க் பண்ணிக்குவோம். செஸ்ட் அளவு 9 ப்ளஸ் 1.5 இன்ச்சு, வெயிஸ்ட் லைன் 8.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு, அப்படியே சேஃப் பண்ணிக்குவோம். நம்பரில் கட் வெட்டும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சைடு தொங்காமல் இருக்கும், அந்த பெண்டு கரெக்டாக வரணும். இப்போ நெக்லைன் மேலே 3 இன்ச்சுக்கு ரோப் வரும், அது வரைக்கும் அந்த பெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட்டிங் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கிளாத் ஃபோல்ட் பண்ணும்போது உள்ளே ஒரு துணி வெளியே ஒரு துணியாக வச்சு அப்படி பேக் பண்ணிடுறாங்க. அப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உள்ளே உள்ள அளவு சிறுசாக போயிடும். மேலே ஒன்று கீழே ஒன்றாவே வச்சுக்கோங்க. இது சாட்டின் கிளாத்துங்கிற நல்லா இழுத்துகிட்டே வரும், அதனால அங்கங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா சைடு ஜாயின் பண்ணப்போ ஈஸியாக இருக்கும். மார்க்கிங் இவ்வளோ வச்சு மெஷர்மெண்டல் லேசாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நெக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி போட்டுக்குவோம். டாப்புக்கு வெயிஸ்ட் வரைக்கும் டபுள் கிளாத் கொடுக்கணும். அதனால் அது குறு துணி எடுத்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம்.
கால் இன்ச் லைனில் ஒரு ட்ரோப் தச்சு எடுத்துக்குவோம். ரோப் அந்த மாதிரி தச்சு எடுத்துக்குவோம். ரோப்பை தச்சுட்டு தான் கவர் பண்ணணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸ்ட்ராஃபில் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கோங்க. பெற்று போயிடலாம். திருப்பினதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராஃபை பேக் நெக்கில் வச்சு தச்சுருங்க. இப்போ தனியாக பேக்கையும் கவர் பண்ணிக்குவோம். இப்போ சைட் ஜாயின் பண்ணிடலாம். பாட்டம் மடக்கி தைக்கும்போது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே உள்ள துணியை லேசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த அம்பர்லா கட்டிங்க்கு நீட்டாக வரும். கீழே உள்ள பீஸை லேசாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு மேலே மடக்கி வைக்கிற பீஸை வந்து கொஞ்சம் லூஸாக வைக்கணும். அப்படி தச்சிங்கன்னா ஒரே ஃபோல்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு தடவை மடக்கி தைக்கணும். அவ்வளோதான் இந்த டாப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.